ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சுரேஷ்குமார். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் தொடங்கணும், அதாவது சிறு தொழிலாக இருந்தாலும் ஒரு பெரிய தொழிலாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே நம்ம தோன்ற முதல் விஷயம் பயம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக தோன்ற ஒரு விஷயம் அனுபவம் இல்லாமல் எப்படி இதை பண்ணுறது. மூணாவதாக தோன்ற ஒரு விஷயம், யார்கிட்டையாவது இதை பற்றி சஜஷன் கேட்டால் பரவாயில்ல, அப்படி இல்லை அப்படின்னா இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கிற யார்கிட்டையாவது வந்து இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து எடுத்ததுமே வந்து நமக்கு முதல்ல தோன்ற விஷயங்கள். இந்த விஷயங்கள் வந்து தோன்றது வந்து மிகப்பெரிய விஷயம்னாலும் கிடையாது. ஏன்னா காமனாக வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு எல்லாருக்குமே நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு எல்லாருக்குமே முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தோணும். இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நமக்கு யார்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், அதை பற்றின தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரியும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரியும் என்னோட அனுபவத்தை வந்து நாங்கள் கூட தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிச்சயமாக இது வந்து எல்லாருக்குமே தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே, தொழில் தொடங்கிறதுக்கு பயப்படுற எல்லாருக்குமே கூட இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட சஜஷன் கேட்கணும், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பயம் அனுபவம் அதுக்கப்புறம் சஜஷன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மூணுக்குமே வந்து இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தெளிவான ஒரு விளக்கமும் கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தொழிலை பற்றின ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோ தான், அற்புதமான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்லிக்காதா, அதை நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நிச்சயமாக அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும், ஒரு பிஸ்னஸை பற்றி தெளிவாக தெரியணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து இது கொஞ்சம் லென்த்தியான ஒரு வீடியோவாக இருக்கும். தயவு செஞ்சு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேபி நல்லா புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாதியில் ஏதாவது நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் போகிறனால இவனா சும்மா பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு லைட்டாக ஒரு தாட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக நான் சொன்னேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பயம். நமக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பயம், அந்த பயம் ஏன் வருது அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஆரம்பித்து லாஸாக போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வர்றதுக்கு காரணம், லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் அனுபவம். பார்த்திங்களா, ரெண்டாவதாக சொன்னது ஆட்டோமேட்டிக்காக இதில் வருது. அந்த அனுபவம் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அனுபவமே இல்லாமல் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒருவேளை இதனால தான் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படி சப்போஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு தோன்றது என்ன, அனுபவம் இல்லாமல் ஆரம்பித்தோம் அதனால நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட சஜஷன் கேட்டிருந்தால் நிச்சயமாக வந்து நம்ம இதை சக்ஸஸ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பார்த்திங்களா, இந்த மூணுமே வந்து ஒரே கேள்வியில் வருது. அதாவது ஒரு தொழில் லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த மூணுமே வந்து ஒன் பை ஒன் வருது. ஃபஸ்ட்டு வந்து பயத்தினால நம்ம ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அனுபவம் இல்லாமல் ஆரம்பித்ததுனால வந்து நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தோணுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்டையும் சஜஷன் கேட்காம நம்ம ஆரம்பித்ததுனால தான் வந்து இது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணுமே வருது. பார்த்திங்களா, இதுதான் வந்து காமன், இது எல்லாருக்குமே தோன்றது தான். இதை வந்து தெளிவாக ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கணும். பயம் அப்படிங்கிறது வந்து நம்ம பயத்தோடு நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம ஆசாக தான் செய்வோம். நமக்கு என்ன தான் அனுபவம் இருந்தாலும், நமக்கு என்ன தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், நிச்சயமாக நமக்கு அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பயமே வந்து நம்மளை வந்து போட்டு அழித்திரும். நம்மளை மேலே வர்றதுக்கும் விடாது, நம்மளை தெளிவாக இருக்கிறதுக்கும் வந்து அந்த பயம் அப்படிங்கிறத வந்து தடுத்து நிறுத்தும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் நிச்சயமாக பயப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். என்ன தான் ஆகுதுன்னு தெரிஞ்சிக்கலாம், இந்த தொழிலை பற்றி என்ன தான் இருக்குது, எதுக்காக தான் இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இது தொழில் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பயப்படாமல் தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். அந்த அனுபவம் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிரும். எப்படி, பயப்படாமல் நீங்கள் இறங்கி பண்ணினீங்க அப்படின்னா அனுபவம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் வந்து உங்களுக்கான அனுபவமே. அடுத்து மூணாவது ஒன்று சொல்லியிருந்தேன், சஜஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, மேபி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் சிம்பிளாக இருக்குமா இல்லை நல்லா தெளிவாக புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் புரிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் இப்போ ரெண்டு நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு நண்பர்கள்கிட்ட
நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, இந்த தொழில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், அந்த நண்பர் வந்து மேபி உங்களோட பெஸ்ட்டு நண்பராக இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து யாராக இருந்தாலும் ஒரு தேர்ட் பர்சன் கூட வச்சுக்கலாம். ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து சஜெக்ஷன் கேட்குறீங்க, அந்த சஜெக்ஷன் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அனுபவமே இல்லாமல் நீ வந்து எப்படி நீ இந்த தொழில் தொடங்குவே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்துவாங்க, சரிங்களா? அப்படி நீங்கள் உங்களை பயமுறுத்தும் போது உங்களுக்கு அனுபவமே இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் அனுபவம் இல்லை அப்படின்னாலும் சரி, அந்த தொழிலில் உங்களுக்கு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு விதமான தாட் ஆரம்பிக்கும், நீங்கள் சப்போஸ் அதையும் கடந்து அந்த அவங்க எப்படி இந்த மாதிரியெல்லாம் ஆரம்பிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். என்ன அப்படின்னா, ஒருவேளை அவர் சொன்னது எதுக்காக ஆரம்பிக்கணும், எதனால் ஆரம்பிக்கணும், தொழில் அனுபவம் இல்லாமல் எப்படி நீ ஆரம்பிக்க முடியும் அப்படின்ட்டுலாம் அவங்க சொன்னாங்களே, நம்ம இதனால தான் ஆரம்பித்து நமக்கு இதனால தான் இந்த டைமில் இந்த ஒரு சம்பவம் நடந்ததா, இப்படி வந்து நமக்கு லாஸ் ஆகிற மாதிரி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், லாஸ் ஆனால் லாஸ் ஆகட்டும், அது தப்பே கிடையாது, அதுக்காக நீ லாஸ் பண்ண சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் சொல்ல வர விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, நிச்சயமாக வந்து உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அது புரியும். இப்போ அந்த நண்பர் சொன்னார் பார்த்தீங்களா, அனுபவம் இல்லாமல் எப்படி நீ ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அனுபவமே இல்லாமல் அந்த தொழிலை பற்றி மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், மேபி சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, தோல்வி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சக்ஸஸ் ஆனாலும் சரி தோல்வி ஆனாலும் சரி ரெண்டுக்குமே வந்து சில விஷய வித்தியாசங்கள் இருக்குது. மூணாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் சஜெஷன் கேட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நபர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அனுபவமே இல்லாமல் ஆரம்பிச்சுட்டு இது எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர்கிட்ட நீங்கள் சக்ஸஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுகிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து அனுபவமே இல்லாமல் தான் ஆரம்பித்தேன் பட் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட சொல்லுவீங்க. அதுக்கு அந்த நண்பர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மேபி வெளிப்படையாக சொல்லல அப்படின்னாலும் மேபி மனசில் நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன தான் நீ அனுபவம் இல்லாமல் ஆரம்பிச்சிட்டாலும் உனக்கு இது எத்தனை நாளைக்கு நிலைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அவரோட கருத்தாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவரோட கருத்தையும் மீறி நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸை வந்து நீங்கள் அவர் முன்னாடி நிரூபித்து காட்டினதுனால மேக்ஸிமம் பீப்புள்ஸுக்கு வந்து இந்த மைண்டு மட்டும் தான் இருக்கும், நான் சொல்கிறது தப்புன்னு மட்டும் யாருமே வந்து என்ன எடுத்துக்காதீங்க, என்ன தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து டீஃபால்ட்டாகவே எல்லாருக்குமே தோன்ற ஒரே மைண்டு, நம்ம சொல்லி ஒருத்தர் வந்து சக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எத்தனை நாளைக்கு நிலைக்கும் அப்படிங்கறது மட்டும்தான் எல்லாரும் மனசுலயுமே தோணும். இது வந்து காமனான ஒரு மனசனுக்கு இருக்கிற ஒரு ஃபீல் தான். ஒரு சிலர் மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க, அந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல மிக முக்கியமான நபர்களாக தான் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் நம்மளோட சக்சஸை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நிச்சயமா அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தேர்ட் பர்சன் கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து சஜெக்ஷன் கேட்டு நம்ம சக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதே நபர்கிட்ட நீங்கள் அந்த தொழில் பண்ணி உங்களுக்கு அதில் லாஸ் ஆகிடுச்சி, நீங்கள் அவர்கிட்ட போய் இப்போ சொல்கிறீங்க, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க நான் அந்த தொழில் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சொன்னாலும் சரி, அந்த நபர் நீங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம், அதாவது லாஸ் ஆனதுக்கப்புறம் அதே நபர் உங்களை தேடி வந்து, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நீ ஏன் வந்து இந்த தொழில் ஆரம்பித்த, அதனால தான் உனக்கு லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நபர் என்ன நினைக்கிறாரு, இது எத்தனை நாளைக்கு நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். இதுவே நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, என் பேச்சு கேட்காம நீ ஆரம்பித்த அதனால தான் நீ லாஸ் ஆகிட்ட அப்படிங்கிற வார்த்தைகள் வர்ற ஆளுங்க சொல்கிற ஆளுங்க தான் வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளை சுற்றி நிறையா பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க நிறைஞ்ச ஆளுங்க மத்தியில் தான் நாமளும் இருக்கும். இதில் இன்னொரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும். என்ன அப்படின்னா, அவர் சஜெக்ஷன் சொன்னார் ஆரம்பிக்காத, அனுபவம் இல்லாமல் நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், நீங்களும் அனுபவமே இல்லாமல் அந்த தொழில் ஆரம்பிச்சிங்க, ஆனால் உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு லாஸ் தான் ஆயிருக்கும், அவர் எதிர்பார்த்த மாதிரியும் உங்களுக்கு லாஸ் தான் ஆயிருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வெறும் வாய் வார்த்தையால் சொல்லி எந்த ஒரு அனுபவமே இல்லாமல், வெறும் வாய் வார்த்தையால் அனுபவம் இல்லாமல் குருட்டாம்படியாக சொன்னதை வந்து நீங்கள் அந்த தொழில் பண்ணி லாஸ் ஆகி உங்களுக்கு அதில் கிடைச்சிருக்க மிகப்பெரிய அனுபவம் தான் உங்கள் லைஃப்லேயே ஒரு பெஸ்ட்டான அனுபவமாக இருக்கும்.
ஏன்னா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும், எதனால லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற அனுபவம் அந்த டைமில் உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கும், உங்களை தவிர வேறு யாருக்குமே கிடைச்சிருக்க சான்ஸ் இல்லை. அந்த அனுபவம் அப்படிங்கிறது மூணாவதாக ஒருத்தர் சஜஷன் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து அதை பற்றின ஒரு திங்கிங்கே இருக்காது, அதை பற்றின ஒரு ஐடியாவே இருக்காது, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ உங்களால் இந்த தொழிலில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றி புதுசாக ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டில் எப்படி தந்திரத்தோட உங்களை உங்களோட தொழிலை எப்படி நீங்கள் மேலே கொண்டாட முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த லாஸ் ஆனதுனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அடுத்த தொழில் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸோடு தான் நீங்கள் திரும்பி வருவீங்க. அது மட்டும் நீங்கள் நல்லா ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கங்க. இது மட்டும் தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஆக மொத்தம் ஒரு மூணே மூணு பாயிண்ட் தான், ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா மூணே பாயிண்ட் தான் நமக்கு முதல்ல வர்றது. ஒருத்தருக்கு பயம், அதுக்கப்புறம் அனுபவம், அதுக்கப்புறம் சஜஷன். இந்த மூணுக்குமே வந்து தெளிவான ஒரு விளக்கம் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பயம் அப்படிங்கிறது நிச்சயமாக தைரியத்தோடு நீங்கள் தொழில் தொடங்குங்க. உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில் தொடங்கினதுக்கப்புறம் கிடைக்கும். சஜஷன் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட சஜஷன் கேட்கணும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, சஜஷன் கேட்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம அதை எப்படி நம்ம மாற்றிக்க முடியும், ஒருவேளை லாஸ் ஆகிறதுக்கு இப்படி தான் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அது ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை வந்து உங்கள் தொழிலில் அப்ளை பண்ணுங்கள், மாற்றி அப்ளை பண்ணுங்கள். எதனால் லாஸ் ஆகும், அதை எப்படி நம்ம மாற்றணும், இதுக்கு நம்ம என்ன புதுசாக நம்ம மாற்றங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை வந்து நிச்சயமாக உங்களால் அடைய முடியும். இது வந்து என்னோட கருத்து, இது வந்து என்னோட அனுபவம். ஏன்னா நான் ஆரம்பித்த நிறைய விஷயங்கள் வந்து தோல்வியில் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இந்த தோல்வியால் மட்டும்தான், தோல்வி அப்படின்னா நான் வந்து மீண்டும் ட்ரை பண்ணலை, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஏன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல மீண்டும் நான் ட்ரை பண்ணுறதுக்கு என்கிட்ட சோர்ஸ் இல்லை, எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பக்கபலமாக யாருமே கிடையாது. அதனால வந்து அந்த டைமில் வந்து என்னால் ஆரம்பிக்க முடியாமல் போச்சு. பட் இருந்தாலும் ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிச்சயமாக சொல்லணும், இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, நான் யார்கிட்டையுமே சஜஷன் கேட்காமல் எனக்கு தோணுனதை மட்டும்தான் நான் அந்த டைமில் பண்ணேன். அதனோட அனுபவங்கள் மட்டும்தான் நான் வந்து இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ஷேர் பண்ண விஷயங்கள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு எந்த அளவுக்கு வந்து இதில் அனுபவம் கிடைச்சிருக்கு, நான் எந்த அளவுக்கு வந்து காமனாக எல்லா விஷயத்தையுமே நான் புரிஞ்சு வச்சிருங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பயப்படாமல், அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல், யாருக்கிட்டையும் சஜஷன் கேட்காம, சஜஷன் கேட்டாலும் அது என்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு தைரியமாக இறங்குங்க. சப்போஸ் லாஸ் ஆனாலும் அதில் உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் நிச்சயமாக வேறு யாருக்குமே கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால எல்லாமே நமக்கு ஒரு அனுபவமாக பண்ணுங்க. நிச்சயமாக ஆரம்பிக்கிற தொழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளைக்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும், நான் சொன்னதை கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சாலும் மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, யார்கிட்டயோ சஜஷன் கேட்டு யாராவது குழப்பி விட்டுருந்தாலும், இந்த மாதிரி சஜஷன் கேட்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாலும், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அனைத்து விஷயங்களும் வந்து உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு தொழிலுக்கான பேசிக் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுறேன். இதுக்கு மேலே உங்களோட கருத்து தான் வந்து நான் நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட சேர்த்திருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு வந்து நீங்கள் தான் சொல்லணும். அந்த ஃபீட்பேக்கை வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். அடுத்த வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், வணக்கம், நன்றிப்பா.